ஏஎன்பிஎஸ்சி மென்டார் டிஎன்பிஎஸ்சி மென்டாரின் அன்பு வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் பல்வேறு தகவல்களை டிஎன்பிஎஸ்சி மென்டார் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, குரூப் ஃபோர் எக்ஸாமில் டைப்பிங் கேட்டகரியில் எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம்னா ப்ரொமோஷன் லெவலில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி மென்டார் தரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை தவறாமல் வந்து சேரும். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருக்கிறாங்க. இருந்தாலும் போட்டித் தேர்வுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. அதாவது குரூப் டூ, குரூப் ஃபோர், குரூப் ஒன், கால் ஃபார் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம வேலைக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோஷனில் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு போட்டித் தேர்வுகள் வந்து வந்துட்டாங்க. அந்த வகையில் குரூப் ஃபோரில் டைப்பிங் கேட்டகரி கூட பாஸ் பண்ணால் கூட நாங்கள் ஓகே, டைப்பிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ப்ரொமோஷனில் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, டைப்பிங் அது எக்ஸாம்லாம் முடிச்சு வச்சுருக்கிறாங்க, போத் ஹையர் வச்சுருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து டைப்பிங்காக டைப்பிஸ்டாக போகும்பொழுது எந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி போனால் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு சூப்பர் கேடர் வேகமாக வரும், ப்ரொமோஷனில் வந்து வேகமாக வரும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த போஸ்டிங் எடுத்தால் நல்லது. ஸோ வர குரூப் ஃபோர் எக்ஸாம் வரவிருக்கு. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படித்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட் போஸ்டிங் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு படித்தோம்னா இன்னும் ஊக்கம் வரும், படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை வரும். ஸோ அப்படி என்ன தகவல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, எந்த டிபார்ட்மெண்ட்டாக எடுத்தாலும் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் கேடர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ஊதியமோ அதற்கு இணையான கேடர் தான் டைப்பிஸ்ட்டுங்கிற ஒரு பதவி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைப்பிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு பதவி வந்து ஒரு டெக்னிக்கல் கேடர், அதாவது டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே அந்த போஸ்டிங் போக முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் கேடர். ஸோ இந்த டைப்பிஸ்ட்டுங்கிற போஸ்டிங்கை எடுத்த பிறகு ஒருவேளை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டைப்பிங் தெரிஞ்சு டைப்பிஸ்ட் போஸ்டிங் எடுத்துட்டீங்க குரூப் ஃபோரில் அப்படின்னா, ரெண்டு வருஷம் ப்ரொபஷனல் பீரியட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு போஸ்டிங் வந்து ப்ரொமோஷன் என்ன கொடுப்பாங்கன்னா அசிஸ்டண்ட் கேடர் வந்து கொடுப்பாங்க, ரெவன்யூ அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுப்பாங்க. அது வந்து குரூப் டூ எக்ஸாமில் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்குது ரெவன்யூ அசிஸ்டண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ அசிஸ்டண்ட்லேருந்து அடுத்த ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி தாசில்தார், அதுக்கடுத்த ப்ரொமோஷன் வந்து என்ன வரும், தாசில்தார் வரும். ஸோ அப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா அடுத்து ரெவன்யூ அசிஸ்டண்ட் வருது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பேட் லெவலில் வந்து 2800 கிரேட் பே தான், 5200 பேசிக்கில் அந்த கேடரில் உள்ளது தான். அதுக்கடுத்து அசிஸ்டண்ட்லேருந்து ப்ரொமோஷன் வந்தால் தான் டெப்டி தாசில்தார் ப்ரொமோஷன், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 93 பேசிக்கில், அதாவது 9300 பேசிக்கில் உள்ள பதவி, கிரேட் பே வந்து 4800 பதவி. அப்போ டைப்பிஸ்ட்டாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா அசிஸ்டண்ட் ஆகி அதுக்கடுத்தான் டிடி ஆக முடியும், டெப்டி தாசில்தார் ஆக முடியும், அப்போ தான் நீங்கள் 93 கேடருக்கு நீங்கள் வர முடியும். அதே மாதிரி சப்ரிசர்ஸ் ஆஃபீஸ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுத்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 வருஷம் கழித்து தான் ப்ரொமோஷன் வரும் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டண்ட்லேருந்து சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அதாவது சப்ரிஜிஸ்டர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் சப்ரிஜிஸ்டருங்கிற ஒரு போஸ்டிங்க்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ எப்படி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சொன்னோமோ அதே மாதிரி தான் அசிஸ்டண்ட்டு, அதுக்கடுத்து சப்ரிஜிஸ்டரு, ஒரு டைப்பிஸ்ட்லேருந்து அசிஸ்டண்ட் கேடரை தாண்டினா தான் உங்களுக்கு 9300 கேடர் உள்ள, அதாவது ஒரு 93 பேசிக்னு சொல்லுவோம், 93 பேசிக் உள்ள ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் போக முடியும். இதே போல் தான் கமர்ஷியல் டேக்ஸு, கமர்ஷியல் டேக்ஸ்லேயும் என்ன செய்வாங்க, டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணிட்டா அசிஸ்டண்ட் ப்ரொமோஷனு, அதுக்கடுத்து தான் டிசிடிஓங்கிற ஒரு போஸ்டிங்க்கு ப்ரொமோஷனுக்கு போக முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இது போன்ற அனைத்து துறைகளும் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் 9300 பேசிக் உள்ள ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் போக முடியும். இதுதான் வந்து டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணக்கூடிய மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் உள்ள நிலைமை. ஆனால் இதுக்கு ஒரு விதிவிலக்காக என்ன இருக்குன்னா, செக்ரட்டரியட்டில் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, டைப்பிஸ்ட்டில் 2 வருஷம் முடித்தோடனே அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோஷனுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க செக்ரட்டரியேட்டில், வந்து டைப்பிஸ்ட்டுக்கு 2 வாய்ப்பு ப்ரொமோஷனில். முதல் ப்ரொமோஷன் வந்து அசிஸ்டண்ட்டாகவும் போகலாம், முதல் வழி. இன்னொரு வழி இருக்குது, சீனியர் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற வழியை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம் 2 வருஷத்தில். அப்படி பார்க்கும்பொழுது டைப்பிஸ்ட்லேருந்து அசிஸ்டண்ட் கேடருக்கு போனீங்கன்னா 5200 பேசிக்கு தான், 2800 கிரேட் பே தான். ஆனால் டைப்பிஸ்ட்லேருந்து செக்ரட்டரியில் சீனியர் டைப்பிஸ்ட் லைனை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கினீங்கன்னா 93 பேசிக் வந்துடும், 9300 பேசிக் சம்பளம் வந்துடுது.
அப்போ செக்ரட்டேரியட்டில் டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா 2 வருஷத்துலேயே உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சிடும். 2 வருஷம் முடிஞ்சு கூடுதலாக ஒரு மேக்ஸிமம் 1 வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைப்பிஸ்ட்டுக்கு எப்போயுமே டிமாண்டாக தான் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். அப்படிங்கும்பொழுது டைப்பிஸ்ட்டு இப்போ வந்து 2 வருஷம் நீங்கள் டைப்பிஸ்ட்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் 2 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. சீனியர் டைப்பிஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துடும். செக்ரட்டேரியட்டில் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணி 2 வருஷத்தில் 9300 கிரேடுப்பிள்ள பதவிக்கு போயிடலாம். ஆனால் நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டைப்பிஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் அசிஸ்டண்ட்டாக தான் ப்ரொமோஷன் போக முடியும். அதுக்கடுத்து தான் நீங்கள் சூப்பரின்டென்ட் கேட்டது, அதாவது 9300 பேசிக் பே கிரேடு பே பேசிக் பே உள்ள போஸ்டிங்கு நீங்கள் போக முடியும். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்காக செக்ரட்டேரியட்டில் மட்டும் டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிட்டு அதுக்கடுத்து ப்ரொமோஷன் போகும்பொழுது உங்களுக்கு அசிஸ்டன்ட் லைன் வேணுமா அல்லது சீனியர் டைப்பிஸ்ட் லைன் வேணுமான்னு கேட்பாங்க. நீங்கள் அசிஸ்டன்ட் லைனை எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து ஏஎஸ் ஆனாலும் ரைட்டு தான், அசிஸ்டண்ட்டில் ஜாயின் பண்ணி அதுக்கடுத்து 1 or 2 இயரில் வந்து உங்களுக்கு ஏஎஸ் வந்துடும். ஆனால் அதே நேரத்தில் சீனியர் டைப்பிஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட்லேருந்து சீனியர் டைப்பிஸ்ட்டுக்கு 2 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து 9300 பேசிக் உள்ள ஒரு 9-3 கேடர் உள்ள ஒரு நல்ல போஸ்டிங் வந்து நீங்கள் போய் உட்காரலாம். ஸோ டைப்பிஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறவங்க உங்களுடைய விருப்பம் தான். செக்ரட்டேரியட்டுங்கிறது சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன செய்யலாம், டைப்பிஸ்ட்டு சென்னையில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் முக்கியமான பொருள் சொன்னால் ரெவன்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன், கமர்ஷியல் டேக்ஸு, ரூரல் டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டைப்பிஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல்லேயே நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷனும் ஓரளவு, அதாவது டைப்பிஸ்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னா டைப்பிஸ்ட்லேருந்து அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 2 வருஷம், அசிஸ்டண்ட்லேருந்து சூப்பரிண்டென்ட் கேடருக்கு வந்து ஒரு டெப்டி தாசில்தார் வந்து ஒரு கேடருக்கு வந்து ஒரு அது ஒரு 6 வருஷம், ஒரு 8 வருஷத்தில் 9-3 பேசிக்கில் போயிடலாம் நீங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு லோக்கல்லேயே போஸ்டிங் இருக்கும். ஒருவேளை நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் செக்ரட்டேரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டைப்பிஸ்ட்லேருந்து சீனியர் டைப்பிஸ்ட்டாக 2 வருஷத்தில் 9-3 பேசிக்கு போயிடலாம். ஸோ இதுதான்ப்பா. ஸோ டைப்பிஸ்ட்டாக ஜாயின் பண்ணும்பொழுது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது டிபார்ட்மெண்ட் வந்து இதை யோசிச்சுக்கோங்க. இது தொடர்ச்சியாக டீன் விசமெண்ட்டார் இதே போன்று பல்வேறு தகவல்கள் நாங்கள் தரப்போகிறோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். பொடித்தருக்கு படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற முடியும். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நன்றி.